Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம வந்து குயிக்கா இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்தறலாம். வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இத ஒரு குக்கர்ல இல்ல panல எதிலவெல்லாம் நீங்க பண்ணலாம். நான் வந்து குக்கர்ல யூஸ் பண்றேன். நான் வந்து இதல வந்து பாஸ்தா நான் வந்து மேக்ரூன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க நார்மல் பாஸ்தா கூட நீங்க வந்து வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இதல வந்து நான் தண்ணி ஊத்தி லைட்டா இந்த மேக்ரூன்ஸ் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 to 3 விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன். இத நீங்க வந்து panல கூட நார்மலா வேக வைக்கலாம். உங்களுக்கு குயிக்கா வேணும்னா இந்த மாதிரி நீங்க பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இத வந்து நம்ம ஒரு 2 to 3 விசில்ஸ் போடுவோம். ரொம்பவும் இருந்தா நமக்கு வந்து ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும். சோ வந்து கவனமா நீங்க வெச்சு கரெக்ட்டா 2 to 3 விசில்ஸ்ல எடுத்துருங்க. இப்போ நம்ம இத வந்து ஒரு சைடு வந்து வெச்சு எடுத்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நல்ல வெந்துடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கனா ஒரு மாதிரி செட் ஆயிடும். சோ அதனால நான் oil ஊத்தி ஒரு சைடு அப்படியே வெச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போறோம். இப்போ ஒரு pan எடுத்து நான் வந்து oil ஊத்திக்கிறேன். இந்த oil வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து garlic ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து oil க்கு பதிலா butter இல்லனா வந்து ghee கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். சோ நான் இங்க வந்து நார்மல் olive oil ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் garlic வந்து ஆட் பண்ண போறேன். இது வந்து ஒரு 2 large pots garlic. இப்போ இத வந்து நீங்க நல்லா ஒரு low flameல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா garlic வந்து கீழ வந்து அதிகமா ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால வந்து கொஞ்சம் வந்து low flameலயே வெச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து புடிச்சிருச்சுனா நல்லா இருக்காது. ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி burning smell வரும். இப்போ நம்ம வந்து onions வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா large onions இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிருக்கேன். இந்த சைஸ்ல தான் நீங்க வந்து ஆட் பண்ணனும். ரொம்ப ஃபைனாலாம் chop பண்ணவேண்டாம். இப்போ இத வந்து ஒரு இது ரொம்ப வந்து பிரவுனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு 2 minutes இந்த எண்ணெயில வதங்கினா போதும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes இது அப்படியே வந்து ஒரு low flameல இந்த மாதிரி வந்து நீங்க வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மைதா ஆட் பண்ண போறோம். நான் வந்து 1/2 கப் மைதா ஆட் பண்ண போறேன். நான் என்னோட பாஸ்தா குவாண்டிட்டி ஏத்த மாதிரி மைதா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். oil லயே நல்லா வந்து low flameல வெச்சு நீங்க பண்ணுங்க. ஏன்னா டக்குனு burn ஆயிடுச்சுனா உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த pan லே வந்து ஸ்டிக்கியா ஒட்டிக்கும். சோ கவனமா ரோஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த smell உங்களுக்கே தெரியும். அத வந்து fry பண்ணும்போது ஒரு roasting smell வரும். அவ்வளவுதான். இப்போ என்னோட மைதா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் milk ஆட் பண்றேன். இதுவும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்றேன். ஒரே டைம்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா lumps வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து அத வந்து creamy consistency க்கு கொண்டு வர ரொம்ப டைம் எடுக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு medium flameல வெச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இத நல்லா fry பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா வந்து இத mix பண்ணிக்கிறேன். நல்ல creamy consistency without lumps இல்லாம நீங்க வந்து இத எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து oregano ஆட் பண்றேன். இது ஒரு நல்ல flavor oregano இல்ல நீங்க பாஸ்தா சீசனிங் இருந்துச்சா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து oregano ஆட் பண்ணிருக்கேன். இப்போ spiciness காக chili flakes ஆட் பண்ண போறேன். நீங்க வந்து இந்த டைம்ல வந்து salt ஆட் பண்ணிக்கோங்க. sorry the clip miss ஆயிடுச்சு. சோ நான் வந்து before ஆட் பண்ணிட்டேன். இப்போ spiciness காக chili flakes ஆட் பண்றேன். ரொம்ப வந்து spiciness வந்து விரும்புறவங்க உங்க choice கேத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலா ஆட் பண்றேன். அதிகமா வேணும்னா நீங்க வந்து லாஸ்ட் டைம்ல கூட நீங்க வந்து ஆட் பண்ணி அத சாப்பிடலாம். சோ problem இல்ல. முன்னாடியே ஆட் பண்ணனும் அப்படினும் கூட கிடையாது. இப்போ இது நல்லா வந்து எனக்கு creamy consistency செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பாஸ்தா ஆட் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா நான் வந்து பாஸ்தா ஆட் பண்ணிட்டேன். இப்போ இத நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் சாஸோட நல்லா கம்பைனா mix பண்ணுங்க. இத நல்லா mix பண்ணி செட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இது ஃபுல்லா வந்து நீங்க low flameல வெச்சு பண்ணாதான் உங்களுக்கு அடி வந்து புடிக்காம இருக்கும் இல்லனா burn ஆயிடும். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி ஃபார் த லாங் பிரேக் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் வீக்லி.